நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம். இருக்கிறது ஒரே வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாமே. நீ ஒரு அடி அடிச்சா நான் ரெண்டு அடி அடிப்பேன், நீ ஒரு வார்த்தை பேசினா நான் பத்து வார்த்தை பேசுவேன். இப்படி போட்டி போடுறதுக்கு வாழ்க்கை ஒன்றும் பட்டிமன்றம் கிடையாது. உலகத்துல மிக வலிமையான ஆயுதம் அன்பு. அன்பு இல்லாத இடத்துல பொறுமை இருக்காது, பொறுமை இல்லாத இடத்துல எதுவுமே இருக்காது, சூன்யம்தான் இருக்கும். இப்படி அன்பு இல்லாது பொறுமை இல்லாத கணவன் மனைவி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கை பார்ப்போம். என் பேர் பரமேஸ்வரி, நான் திண்டவனத்துலேருந்து வந்திருக்கேன். நான் பேசத்தில் நிஜம். நீங்கள் நாகராஜுக்கு அண்ணி வாங்க. பரமேஸ்வரி. பரமேஸ்வரி, நீங்கள் அண்ணன். நீங்கள் நாகராஜ் அவங்க அண்ணா. ஓகே. என் பேர் காமாட்சி, நிஜங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். நான் பேசுறதெல்லாம் நிஜம். ஜெனரலாகவே பொண்ணு மாப்பிள்ளை கூப்பிட்டு தான் பேசுவோம், ஆனால் இது குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயம். குடும்பத்துல அத்தனை பேரும் நீங்க இதுல கலந்துட்டு இன்னைக்கு கணவன் மனைவி இந்த நிலைமையில இருக்காங்க. இப்போ நான் உங்க சார்பாக கேக்குறேன், வீட்டுல என்ன பிரச்சனை? வீட்டுல என்ன பிரச்சனை? அவங்க தனியா இருக்காங்க மேடம். சரி. அவங்க வந்து மெட்ராஸ்ல கொஞ்ச நாள் இருந்தாங்க, இப்ப மறுபடியும் வந்து 4 வருஷமா திண்டிவனத்துல சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டி இது கடையும் வச்சிருக்காரு. சரி. நல்லாதான் இருந்தாங்க, திடீர்னு அவங்களுக்குள்ள என்ன சண்டை என்ன வாக்குவது மாதிரி தெரியல. அப்புறம் உடம்பு சரியா இருந்தது. அப்புறம் எங்க மச்சனம் பண்ணிட்டு மாறிக்கின்றவங்களுக்கு. சரி. அப்புறம் இப்ப சமாதானம் பண்ண பேசணும் சொல்லி கிளி விட்டுட்டோம். மறுபடியும் அவங்க அதே மாதிரியே நாங்க சென்னைக்கு போய் குடும்பம் பண்ணலான்னு அவங்க. சென்னைக்கு தான் போவே, அங்க இருக்க மாட்டேன் சொன்னதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு? கொஞ்சம் காரணம் வந்து எங்க கூட்டு குடும்பத்துல இருந்து நம்ம சொல்லலாம். கூட்டு குடும்பம் கிடையாது. மேரேஜ் பண்ணதுல இருந்து தனியா தான் இருக்கீங்க. தனியா இருக்காங்க. அப்ப ஏன் சென்னையில தான் வாழணும்னு அடம் பிடிக்குது உங்க தங்கச்சி? ஆரம்பத்துல எங்க கிட்ட பொண்ணு கேட்டு வந்தது வந்து எனக்கு யாரும் இல்ல, அண்ணா அண்ணெல்லாம் இருக்காங்க, என்னை யாரும் சரியா பாத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அவர் வந்து பொண்ணு கேட்டு நான் இங்கே தான் இருப்பேன், நாங்கள் சென்னைக்கு அங்கெல்லாம் போக மாட்டேன், ஊருக்கெல்லாம் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் தான் கல்யாணம் பண்ணாரு. அப்படி இருந்தால் கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இன்ன வரையும் ஒரே சித்திரவதை தான் அனுபவிக்கிறாரு. அது அவங்களுக்கே நல்லா தெரியும் அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ண. சந்தேகப்படுவார், நல்லா நல்லா சந்தேகப்படுவார். கூட பிறந்த தம்பி மேலேயே குழந்தை பிறந்து மூணா வீட்டுக்கு வந்து ஒரு 3 நாளில் பால் கொடுத்துட்ருக்கான். தம்பி சின்ன பையன், இன்னும் அவன் அப்படி போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் எதிர்க்க பால் கொடுக்குறியா, அவனுக்கு கொடுத்தியா குழந்தைக்கு கொடுத்தியா கேள்விப்பட்டோம். இதுவரை நாங்கள் குடிச்சு நாங்கள் பார்க்கல, அவளே சொல்லியிருக்கா. குடிச்சிட்டு இப்போ அப்பாவுக்கு சமீபத்தில் வந்து உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. 1 மாதத்துக்கு முன்னாடி அங்கே ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போனவொடனே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. இந்த மாதிரி எதுக்குமே வரமாட்டாங்க, ஒரு நல்லது கெட்டதுக்கு எதுக்காக இருந்தாலும் வரமாட்டாங்க. எதுனா சொன்னால் நாங்களும் சொல்ல மாட்டோம், சரி அவன் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கட்டும், இங்கே தான் சண்டையும் சச்சனும் எப்போ பாரு இப்படியா அடிச்சுட்டு கொடுமை பார்த்துட்டு இருக்கானே, சரி அங்கேனா போய் நிம்மதியாக இருக்கட்டும் சொல்லிட்டு தான் நாங்கள் எதுக்குமே போக மாட்டோம். அவர் அந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணத்துக்கு கூட இவங்க போனவங்க பார்த்துருப்பாங்க வீடு அப்படின்னு. அந்த வீடு பண்ணதுக்கு எங்களுக்கு எல்லாம் செஞ்சு ஆகணும், அம்மா வீட்டிலேருந்து என்ன முறை செய்யணுமோ செஞ்சாகணும். அப்போ வந்து அம்மா கை உடஞ்சிருக்காங்க, அவங்களால எதுவுமே செய்ய முடியல. அந்த இடத்துலேருந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் என்னென்ன செய்யணுமோ நாங்கள் எங்கள் காசு செலவு பண்ணி எல்லாமே செஞ்சுட்டு வந்தோம். போயிட்டு அந்த நிலமலையும் அதாவது அப்போலாம் வந்து நான் நகை போடுறேன்னு சொன்னாங்க, அம்மா வீட்டில் 2 சவரம் தான் போடுறேன்னு சொன்னாங்க. பெருசாக கூட ஒன்றும் சொல்லி எதுவுமே பேசவே இல்லையா அவங்க. நின்னாரு அவர் வந்து 5 சவரன் கேட்டார். எங்களால் இதுதான் முடியும், நாங்கள் வந்து கூலி வேலை தான் மேடம் செய்கிறோம், ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் செய்கிற அளவுக்கு இல்லை, நாங்களாம் 2 சவரம் தான் போடுவோம், பெரிய பொண்ணுக்கும் அதை தான் செஞ்சோம், நாங்கள் அதை தான் செய்வோம்னு சொல்லிட்டு அம்மா அதில் வந்து கொஞ்சம் தான் செஞ்சாங்க, கொஞ்சம் செய்யலை.
வந்து அஞ்சு சவுரன் போடணும். இதெல்லாம் கதையே இல்ல மேடம், நகை பத்தி கதையே கிடையாது. மெயினா இதுதான் மேடம், வேற என்ன பொண்ணு கட்டிட்டீங்களா? வேற என்ன பொண்ணு கட்டிட்டா நான் நல்லா இருந்திருப்பேன். உங்க பொண்ணை கட்டி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். ரெண்டு வருஷமா தெரிஞ்சாரு எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு பொண்ணு கொடுத்தா போதும்னு ரெண்டு வருஷமா நடையா நடந்து கையில காலில் ஊந்தாரு. அப்போ என்ன பண்ணேன், எனக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரு வேளை சோத்துக்கு நான் கஷ்டப்படுறேன், நான் சென்னையிலே தான் இருக்கிறேன், எனக்கு சொந்த வீடு வாசல் எதுவும் கிடையாது. அண்ணா அண்ணி எல்லாரும் இருக்காங்க, அதெல்லாம் சொன்னாரு. நாங்களெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டேன், எனக்கு நீங்க பொண்ணு குத்தீங்கன்னா நான் எங்கேயா கல்யாணம் பண்ணிடுறேன். அவங்க எல்லாம் சென்னையில வந்து நாங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணோம், எங்க ஒய்ஃப் கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணி இந்த தம்பி மெட்ராஸில் வேலை செஞ்சுருப்பேன். செஞ்சுன்னு இருக்கிறப்போ இதுமாரி கேள்விப்பட்ட பொண்ணு வேணும்னு போயிட்டு இருந்தப்பல, சரி நானும் பொண்ணு பார்க்குறேன் இரு அவசரப்படாதான்னு சொன்னான். சொன்ன பிறகு அப்புறம் என்ன பண்ணோம், நான் என் கல்யாணம் 4-5 வருஷம் தான் எங்கள் மாமியார் கூட வந்து போயிருந்தோம். இவங்க இதுமாரி பொண்ணு இருக்குண்ணா, நான் சொந்தரில் பார்த்துருக்குறேன், அதை முடிச்சு கூட இருந்தாப்பில் சொன்னாப்பில் சித்திரவேலம் அவங்க சொன்னாப்பில் மாமா இதுமாரி தம்பிக்கு பொண்ணு இருக்கு அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாப்பில். சரி பார்த்துக்கலாம்ப்பா, நான் இப்போ வெளியே அந்த இன்னொரு ஊருக்கு வெளியூர் வேலைக்கு போகிறேன், பொறுமா பார்த்து முடிச்சுக்கலாம்ண்ணா. அப்புறம் எங்கள் தம்பி நான் இன்னொரு சித்தூரில் இருந்தேன், அப்புறம் அங்கே வந்து இட்டுனு வந்தப்பில இதுமாதிரி நீங்களாம் வந்தால் தான் பொண்ணு கொடுப்பாங்கன்ட்டு நாங்களாம் வந்து ஒரு மாசம் முன்னாடி எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம். நாங்க 3 நாள் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, இந்த 3 நாளும் போன் பண்ண கிடையாது. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லிட்டாரு, இதுக்கு முடிவு எதுவும் சொல்ல முடியாதுமா, எப்போ என்னன்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டாரு. அப்போ நாங்களே முடிவு பண்ணோம், இந்த பொண்ணு மேலே ரொம்ப பாஸ் ஆகுது. நாங்கள் ஃபோன் பண்ணுறேன், நான் காலையிலே அழுதுகிட்டே சொல்கிறேன், காலையில் 5 மணிக்கு சொல்கிறேன் நான், இந்த மாதிரி ஆயிட்டாருப்பா, ஒரு டைம் கூப்பிட்டு வந்து காட்டு கூப்பிட்டு போயிடுங்க, தங்க ரொம்ப அப்பா மோசமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாரு மேடம், கூட்டிட்டு வந்த. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு செல்ல இருந்து போன் பண்ணோம், போன் பண்ணி யாரோ நம்பர் மாதிரி போன் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் திட்டினாங்க, எங்க சித்தப்பா அவங்க எல்லாம் திட்டினாங்க, ஒரு அப்பா இந்த மாதிரி முடியாம இருக்காரு, நீ இப்படி பொண்ணா வச்சுன்னு இருக்கேனே, கூட்டிட்டு வந்து காட்டிட்டு போனேன் சொல்லிட்டு அவங்க திட்டினதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வந்தாரு மேடம். சாயந்தரமா கூட்டிட்டு வந்தாரு, அன்னைக்கு நைட் எங்க வீட்டுல இருந்தாங்க, இருந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சரி அப்பா பார்த்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. கிளம்பி அன்னைக்கு போயிட்டு அன்னைக்கு மறுநாள் போட்டு அடிச்சிருக்காரு, உங்க அக்கா உனக்கு என்ன சொல்லி கொடுத்தா, உங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க, நாங்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், அவன் மட்டும் தான் வீட்டில் இருக்கா, மண்டியை அடிச்சு உடச்சிட்டா மறுநாள் அவளால் ஹாஸ்பிட்டலு கூட போக முடியல, ரத்தத்தில் அப்படியே ரத்தம் பாட்டு கொழிட்டு இருக்கான், அவ்வளோ மழகம் தெரிஞ்சு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. அத்தை என்ன சொல்றாங்க? இல்லை மேடம், என்கிட்ட சொல்லி ரொம்ப ஆயிடுச்சு அந்த மக, எங்க அண்ணன் பொண்ணு அத்தை என்னை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க செய்கிறாங்க, எத்தனை வாட்டி நீங்க இட்டாந்து ரெண்டு வாட்டி எத்தனை விட்ட மேடம், நாங்க விட்டாண்ட இதே 3 வருஷத்துக்கு முன்னாடி மேடம், நான் 3 வருஷம் போகவே கிடையாது, நான் பார்த்ததே கிடையாது. இப்போ 3 வருஷம் அவங்க வந்ததே இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, பேசி பொண்ணு மறுபடியும் அமைச்சிருக்கோம், திரும்பி திரும்பி அம்மா வீட்டுக்கு போகுது. உங்க வீட்டுல உங்க தம்பிக்கு ஏதாவது, உங்க மச்சனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அவன் தரப்புல ஏதாவது தப்பு இருக்கும், நீங்க விசாரிக்கணும்னு விசாரிச்சோம், எதுவும் தப்பு இல்ல, நான் நல்லா தான் வச்சிருக்கேன் கொஞ்சம் பொன் கொஞ்சுங்க, அதுதான் உங்க கதை இருக்குல்ல, அப்படி நாங்க நினைக்கலாம்ல, ஒரு பொண்ணு தேவையில்லாம தனியா வாழ்ந்துட்டு இருக்கா, 10 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கா, நடுவுல குழந்தைங்க இருக்காங்க, 3 குழந்தைங்க ஒரு குழந்தை தவறிச்சு, இது இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் நடு நடுவுல போய் வீட்டுக்கு போகுது, ஆனா அடிக்கிறாரா சித்திரவதை பண்றாரா? அதெல்லாம் இல்ல மேடம், ஒரு ஆனா இந்த வந்த வாட்டி அடிச்சிட்டாரு. அவளுக்கு முடி அவ்வளவு அழகா இருக்கான், அவள நல்லா இவ்வளவு இருந்து நீ அசிங்கமா பேசி இப்படி இவ்வளவு இப்படி இருக்கே, நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா அவர் பேசி மூஞ்சில அந்த விஷம் பூச்சிருக்கோம் பாருங்க, நாட்டு சார் அதெல்லாம் எடுத்து மூஞ்சில எடுத்து கடிக்க விட்டுருக்காரு, அவர் தூங்கும் போது அப்படியே மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி போட்டு இல்ல இது என்னன்னா ரெண்டு தரப்புலயும் வந்து
என் பொண்ணு மேலே எந்த தப்பு இல்லை, எங்கள் வீட்டில் பையன் மேலே எந்த தப்பு இல்லை. ஆனால் தப்பு எங்கே ஒரு இடத்துல இவன் ஒன்று சொல்லலாம், அந்த பொண்ணு ஒன்று சொல்ல, ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும், ரெண்டு பேருமேல தப்பு தான். பேசாது உடம்பு சரியில்லாத கூட்டினு ஒரு பாஞ்சு அடி 20 அடி அவ்வளோதான் தள்ளி இருக்காங்க. இல்லை இப்போ வீட்லேயே 10 வருஷமா வாழ்ந்துட்டாங்க, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இப்ப குடும்பத்திலிருந்து சேர்ந்து என்ன நினைக்கிறீங்க, ரெண்டு பேர் பிரிஞ்சு வாழணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் நல்லா இருக்கும் போது அவர் கூட்டு போய் வச்சுக்கிறாரு மேடம், திருப்பி உடம்பு சரியில்லை இங்க எத்தனை விட்டுறாரு. அதை கஷ்டத்தை நாங்க தான் பாத்துட்டு இருக்கோம், அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு பசங்க எதுனா நாங்க தான் பாத்துட்டு இருக்கோம். எங்கேயோ போயிருந்து நாங்க அங்க தெரிஞ்சுட்டு இங்கே இது பண்ணிட்டு இருக்கோம். அவர் எங்க சென்னையில இருக்குன்னு கல்யாணம் பண்ணாரு, எங்களுக்கு சென்னையிலேயே அவர் இருக்கட்டும் மேடம், அதான் நாங்க சொல்றோம். நீங்க சென்னையில இருக்கணும், இப்போ இன்னைக்கு சென்னையில இருக்கோம், நாளைக்கு ஏதோ பசங்க கொஞ்சம் தலையெடுக்கிற வரையும் மேடம். ரைட்மா, நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாங்களும் சென்னையில் இருக்கோம். இருங்கம்மா, சென்னையில் தான் இருக்கீங்க. நாளைக்கு உங்கள் கணவர் இல்லை, எனக்கு வேறு இடத்துல மதுரையிலே, திருச்சிலையோ இல்லை பாண்டிச்சேரியிலையோ ஒரு நல்ல பெரிய நான் சொந்தமாக வீடு கட்டுறேன், அங்கே தான் எனக்கு தொழில் லாபம் அதிகமாக இருக்கும் சொல்லி அங்கே போயிட்டாரு, நீங்கள் போக மாட்டீங்களா? அம்மா வீட்டில் உட்காந்துருவீங்களா? இருங்கம்மா, போகலாம் மேடம். நான் எல்லாம் சொல்லிட்டு சொல்லலாம், நம்மளுக்கு அந்த மாதிரி அந்த இடத்துல போயிட்டு நல்லா இருந்தோம், இது பண்ணோன்னா அங்கே போகலாம். நம்ம வேணாம், அதுதான் சொல்கிறேம்மா. அந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்க இல்லை? கண்டிப்பாக போவோம். அப்போ போகும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அது விட்டு கொடுத்து இருந்தால் தானே அந்த பிரச்சனை தீக்க வைக்க முடியும். என்ன சொல்றாங்க, அவர் அசிங்கமா பேசுனது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேங்கிறாரு. அது நம்ம ப்ளே பண்ணா உங்க தம்பி தான் அவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க. தம்பி அப்படி பேசிக்க மாட்டான். என் மச்சான் பேசிருப்பாங்க, கண்டிப்பா பேசிருப்பாங்க, பேசாதெல்லாம் இருக்க மாட்டேன். நான் பேசறது நான் சொல்லவே இல்லை. அப்புறம் ஒரு குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை இருக்கும், பெரிய சண்டை இருக்கலாம், சின்ன 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 சண்டை சண்டையும் இருக்கலாம், இல்லன்னு சொல்லல. பெரிய சண்டை இருந்தாலும் ஆனா கணவனே தன் மனைவிய சந்தேகப்பட்டு அசிங்கமா பண்ணாக்கா என்ன அர்த்தம் நான் கேக்குறேன். அசிங்கப்படுத்த கூடாது. அப்போ அப்படிதானே பண்றாரு, அதுதானே குற்ற சாட்டு. அவர் சந்தேகப்படலன்றாங்களே, சந்தேகப்படாதீங்க. ஒரு கொடுமை இருக்கு, கொஞ்சம் குடும்பத்திலிருந்து அத்தனை பேர் அதுல தலையிடுறாங்களோ, ஒரு பிரச்சனை நீடிட்டு தான் போகும், அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. ரெண்டு குடும்பத்திலிருந்து வந்தவங்க அவங்க அவங்க பிரச்சனைகள் சொல்லியிருக்காங்க. ஆனா நாகராஜ் முத்துமாரி இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க. என் பேர் நாகராஜன், திண்டிவனத்துலேருந்து வந்திருக்கேன். நான் பேசுறதெல்லாம் நிஜம். நாகராஜ், கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 10 years ஆகும். ரெண்டு குழந்தைங்க? ரெண்டு குழந்தை. நடுவில் ஒரு குழந்தை கருவில் இருக்கும்போது இறந்துச்சு. சரி, 9 months. 9 months. அது நேராக பாயிண்ட்டுக்கு வரேன். அந்த குழந்தை இறந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். உங்கள் மனைவி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுங்க. போய் மேடம். ஏன் போய்? அவங்க வந்து எங்கள் ஊரில் ஒரு ஏரிக்கு துணி துவைக்க போயிருக்காங்க. சரி, அந்த டைம் கால் தவறி கீழே வந்துட்டேன். ஆனால் என்கிட்ட சொல்லவே இல்லை. நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கறது போகும்போதில் கேட்டும்போது எதுவும் சொல்லலை. ஆனால் ஒரு வாட்டி மட்டும் சொல்லினாங்க, இந்த மாதிரி ஏரிக்கெல்லாம் போய் நான் துணி தூக்க போதில் கீழே வந்துட்டேன் அப்படின்னாங்க. இந்த 10 வருஷத்தில் எத்தனை தடவை அவங்கவுங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க? நிறைய வாட்டி போயிருக்காங்க மேடம். நிறைய வாட்டி போயிருக்காங்க. நிறைய வாட்டி தனியாக தவிச்சு விட்டு போயிருக்காங்க. என்ன விட்டுட்டு எதுக்கு போயிருக்காங்க? சின்ன சின்ன ப்ராப்ளம் வர மாதிரி எங்களுக்கு. என்ன ப்ராப்ளம்? எங்களுக்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். என்ன விட்டு விலைக்கு போனதுனால அதுக்கப்புறம் இருக்கேன் மேடம். நீங்க தானே அந்த வீட்டுக்கு பொண்ணு இவ கட்டினா இவ்வளோ தான் கட்டிப்பேன், என்ன பொண்ணு கொடுங்க பொண்ணு கொடுங்கன்னு சொல்லிட்டு போனீங்க? இல்லை மேடம். அப்புறம் ஃப்ரெண்டு மூலமாக போய் பார்த்தோம். சரி, ஃபஸ்ட்டு அவங்க அறிமுகப்படுத்திட்டு என்னோட சித்தி பொண்ணு, நல்ல பொண்ணு, யாருக்கிட்ட பேச மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போவாங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க, எம்ப்ராய்டிங் கிளாஸுக்கு போவாங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க மேடம்.
அப்படியா சரி. அப்போ எனக்கு சுற்றி எங்கள் அண்ணெல்லாம் அப்போல்லாம் பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து நான் எனக்கு ஒரே குறிக்கோளாக சரி இந்த பொண்ணு இந்த மாதிரி இட்டு மாதிரி நான் நிறைய வாட்டி போயிருக்கேன் மேடம் அவங்க வீட்டுக்கு போய் பேசியிருக்கேன். ஆனால் பொண்ணுக்கிட்ட பேசுனதில்லை. எங்கள் மாமியார்கிட்ட நல்லா பேசுவோம், அவங்கள அம்மா அம்மான்னு கூப்பிடுவேன். நல்லா இந்த மாதிரி மா பையன் நல்லா என் ஃப்ரெண்டு அவரோட அக்கா பிள்ளைன்னு நினைக்கிறேன் அவர். சரி, அவர் வந்து இந்த மாதிரி பையன் நல்ல பையன்மா அப்படின்னு அவர் என்ன சொன்னார் நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் என்கிட்ட வந்து அவர் சொன்னார் இந்த மாதிரி இப்போ என் தங்கச்சி நல்ல பொண்ணு கட்டிக்கிறியா அப்படின்னா நீ என்ன எதிர்பார்ப்ப அப்படின்னாங்க. எனக்கு வந்து அப்போ நான் ஆசைப்பட்டது இன்னமும் 15,000 வந்தியத்தை கொடுத்தா போதும் அப்படி ஆசைப்பட்டேன். அவர்கிட்ட சொன்னது நான் ஒரு இடம் சொல்லுவேன் அந்த இடத்துல அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்னாங்க. என்ன மாமா இன்னமும் சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன். இல்லைப்பா என் தங்கச்சி அப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி என் தங்கச்சி இருக்காங்க. 15,000 கொடுத்தாங்களா? இல்லை மேடம். இல்லை கொஞ்சம் கேளுங்களேன். அதுக்கப்புறம் நான் வந்து இன்னமும் இப்படி சுற்றி வலிச்சு பேச டைரெக்டாக பேசலாமே அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா இது நல்ல பொண்ணு அப்படின்னு. சரி மாமா இதெல்லாம் வரதட்சணெலாம் வந்து பெரிய இது கிடையாது, நீ இன்னும் ஜாலியாக கேட்டனா நான் சொன்னேன். ஆனால் வந்து பொண்ணு மட்டும் நல்லா இருந்தால் போதும். பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சரி. அப்போ கல்யாணம் அப்போ ஒரு எல்லாரும் எங்கள் அண்ணன்லாம் இட்டுன்னு வந்து தான் பேசணும். இல்லை பட் நீங்கள் ஆரம்பத்தில் அவங்க வீட்டில் என்ன சொன்னீங்க? எனக்கு யாருமே கிடையாது. ஆஹா, எனக்கு இருக்காங்க ஊரில் இருக்காங்க, நான் மட்டும்தான் இங்கே தினம் இங்கே சென்னையில் வந்திருக்கிறேன். நான் மட்டும்தான் இங்கே வந்திருக்கேன். எங்கள் அண்ணன் தம்பிலாம் ஊரில் இருக்காங்க. எனக்கு ரெண்டு அண்ணன் ஒரு தங்கச்சி ஊரில் இருக்காங்க. அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இருக்கா, அப்போல்லாம் அப்பா இருந்தார். நான் வந்து நான் இங்கே இருந்தால் சென்னையில் தான் சம்பாதிச்சு செட்டிலாக போகிறேன், இங்கே தான் இருக்க போகிறேன்னு நான் சொன்னது உண்மை. வீட்டோட மாப்பிள்ளை இருப்பீங்க சொன்னீங்க? ஆஹா, இல்லை இல்லை. சரி காமாட்சி, அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, தங்கச்சி இருக்கா? ரெண்டு அண்ணங்க தங்கச்சி இருக்காங்க. அது ஏற்கனவே உங்ககிட்ட முன்னாடி சொல்லிட்டாங்களே? இல்லை மேடம், அவர் வந்து பொண்ணெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நாங்களாம் கேட்டோம். அவர்கிட்ட கேட்கும் போது தான் அவர் வந்து சொன்னாரு இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க இல்லாமல் பெரியவங்க இல்லாமல் நாங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டோம், நீங்கள் போய் அவங்களோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் இவர் போயிட்டு அவங்களோட வந்தார். அப்பவும் சொன்னார் என்ன நம்பி கொடுங்க, நான் தானே வச்சு வாழ போறேன், அவங்க வச்சு வாழ போறேன்னு சொல்லிட்டு கேட்டேன். சொன்னார் மேடம் அவரு நம்பி நான் கொடுங்கன்னு சொல்லி கேட்கல. சொன்னார் மேடம் அவரு. சரி, அவங்க சொல்லல. ஒரு பொண்ணு யார் நம்பி கொடுப்பாங்க? மாப்பிள்ளை நம்பி தான் கொடுப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்ல மேடம், மாப்பிள்ளை நம்பி தான் கொடுப்பேன். அந்த நம்பிக்கையை காப்பாத்தி நான் காப்பாத்திருக்கேன் மேடம். அந்த நம்பிக்கை அவங்க கெடுத்துட்டாங்க, நான் காப்பாத்திருக்கேன். அவங்க எப்படி கேட்டாங்க? அவங்க நல்லா இருந்திருக்காங்க, அவங்களால நான் நல்லா இல்லை, அவங்களால நான் நினைக்கிறேன் இடத்துக்கு நான் வந்துக்கிறது காரணமே அவங்களால தான். ஆனால் நீங்கள் சொன்ன நம்பிக்கை நீங்கள் காப்பாத்துனீங்கன்னா இல்லையானு உங்கள் மனைவி கிட்ட கேட்கும். என் பேர் முத்துமாரி, சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் பேசுறது எல்லாம் நிஜம். வணக்கம் முத்துமாரி. முத்துமாரி, கல்யாணம் ஆன ஆரம்பத்துலேருந்து உங்கள் கணவர் சொல்கிறாரு என் பொண்டாட்டி மேலே உயிரே வச்சுருக்கேன், ஆனால் என்னை தவிக்க விட்டுட்டு அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போயிடுவா. கல்யாணம் ஆகி 10 வருஷத்தில் நான் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருந்ததில்லை. ஏன் நைட் டைமில் வந்து அடிக்கிறது, தொல்லை பண்ணுறது, ரொம்ப குடிக்கிறது, எல்லாமே குடிக்கிற பழக்கம் நீங்கள் முதல் தடவை விட்டுட்டு போனீங்க அப்போ தான் ஆரம்பிச்சது. அவன் மனசாட்சி தெரியும் மேடம், ஆனால் அவங்க சொல் பேச்சு கேட்டுன்னு 7 வருஷமாக வந்து கூட ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். வாழ்ந்துட்டு இருக்கும் போது 2 வருஷமாக நான் பிரிஞ்சு வந்துட்டேன். ஏன்னா வந்து என்னால் வந்து இவர் கொடுக்குற கஷ்டத்தை என்னால் தாங்க முடியாமல் அம்மா வீட்டில் நான் திரும்பி வந்துட்டேன். திரும்பி வந்து 2 வருஷமாக நான் அம்மா வீட்டில் தான் இருந்தேன் மேடம். நான் எனக்கு என் பொண்டாட்டி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு கூட ஒழுங்காக வச்சு நின்றது கிடையாது. கரெக்டாக உண்மை மட்டும் சொல்லு, மனசாட்சி தொட்டு உண்மை சொல்லு மேடம். மனசாட்சி தொட்டு சொல்லு, இன்னைக்கு தேடி வந்து இப்போ கூட நான் உன்னை போறேன், உன்னை இட்டு மாதிரி தான் வந்திருக்கேன். பணத்தை நீ போட்டு நந்தியா? நீ போட்டலல்ல, நீ ஒரு பிச்சைக்காரி. அந்த மாதிரிலாம் சொன்னதே இல்லை மேடம். சரி, முன்னாடி இருக்காரு பேசுங்க. நான் எடுத்து போட்டேன் மேடம், நான் எடுத்து போட்டேன். சரி, ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து பேசுங்க. என்ன மனசாட்சி தொட்டு சொல்லு முத்துமாரி, நான் என் உண்மையில சத்தியமா உயிரை வச்சிருக்கேன். எங்க சொந்த பணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்கே தெரியும் மனசாட்சி தொட்டு சொல்லு. நீ தான் என்ன விட்டு ஓடி போயிருக்க, அடிக்கடிக்கு நீ தான் என்ன விட்டு போயிருக்க. உண்மை சொல்ல சொல்லுங்க. அவங்க வந்து நீ யாரு, நீ என்கிட்ட பேசிட்டு நான் ரோட்டில் போகிறவங்ககிட்ட பேசினுக்கிறேன், நீ என் வீட்டுக்குறேன், பிள்ளைங்க உங்கள் வளர்ப்பு நல்லா இருக்காது, என் பிள்ளைங்க என் கூட தான் இருக்கணும், நான் வளர்த்துக்கிறேன், நீ வேணும் உங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு வா, நான் என் பிள்ளைங்களை அனுப்பிவே, நான் வந்து நான் படிக்கச்சு நான் ஆளாக்கிறேன், நீ எப்போ வரையா வா அப்படின்னா உன் பிள்ளைங்க உன் பிள்ளைங்க கிடையாதுன்னு சொன்னாங்க. என் பிள்ளைங்க இல்லாமல் அப்போ எந்த யார் பிள்ளைங்க மேடம், அது மாதிரி சொல்லலாங்களா? சரி, உன் பிள்ளைங்களவே இருக்கட்டும், நீ என்ன செஞ்ச உன் பிள்ளைங்களுக்காக உன் பொண்டாட்டுக்காக நீ என்ன செஞ்ச? என்ன செய்யல உனக்கு, என்ன செய்யல?
எதாம் மாதிரி வீட்டில் கூட இப்படி தான் நேரம் பேசுவான். நீ தானே ஏர்ல இருந்து வீழ்ந்து இது பண்ண போய் சொல்லாம சொல்லு. இது வந்து வாழ்க்கை, இது வந்து வாழ்க்கை. உன் கூட வான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேற வந்திருக்கேன். ரத்தம் வந்து எடுக்க வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் ராடா நீ எடுக்கல. நீ ரத்தம் ரத்தம் வந்து என்ன ஏர் நடு ரோட்ல படுத்துனல்ல? எப்போ எப்போ அதே வியாபாரம் மேடம் கேளுங்க, எங்க அண்ணியை கேளுங்க. ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரி இட்டு நான் எவ்வளவு தவிச்சு எவ்வளவு அழுத்தம் கண்ணீர் விட்டேன். அங்க இருக்கிற நர்ஸுங்களா பிடிச்சி என் ஒய்ஃபு சீக்கிரம் குழந்தை இறந்து போச்சு. என் ஒய்ஃபு சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க மேடம் சொல்லிட்டு பாருங்க. எங்க அண்ணியை கேளுங்க, இவங்க யாருமே வரல. அவங்க அம்மா வந்து அன்னைக்கு வந்திருந்தாங்க, லாஸ்டா ஃபைனலா வந்திருந்தாங்க. அவங்க ஒரு ப்ராப்ளத்துல வந்தாங்க, நான் அவங்க வந்து கூப்பிட்டாங்க, அம்மா நீங்க போங்க, நான் வந்து என் ஒய்ஃப் நான் பாத்துக்கிறேன், நீங்களா 18 பிரச்சனை இருக்கீங்க. அப்போல்லாம் நல்லா பேசினிருந்தேன் மேடம், நீங்களா 18 பிரச்சனை இருக்கீங்க, நான் என் ஒய்ஃப் நான் நல்லபடியா நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு உங்க குடும்பத்தை பாருங்க, உங்க குடும்பத்தை பாருங்க சொன்னேன் இல்லையா? உங்க அம்மா கிட்ட சொன்னேன். எப்படி பாத்துக்கணும்? என் மனசாட்சி பொறுத்த வரை இன்னைக்கு வேற உன்னை நல்லபடியா பாத்து வச்சேன். உனக்கு எந்த குறை இல்லாம நான் பார்த்த மாதிரி உனக்கு எந்த குறை இல்லாம நான் செஞ்சேன். நடிகர் நான் ஒய்ஃபுக்கு வேணும்னு சொல்லி நான் தான் மேடம் இந்த நிகழ்ச்சிக்கு ஃபோன் பண்ணி சொன்னது. ஃபுல்லா 2 மாசம் ஆகுது மேடம், அவங்க போய் 2 மாசத்துல நல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க. இதான் உண்மை. என்ன பேசுறீங்க? நல்லா மேடம். அப்ப நீ சிம்பிளான விஷயம், அவங்க வீட்டுல அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா உங்க வீட்டுல உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, இப்படி வந்து பேசுறீங்க. எங்க வீட்டுல ஒரு ஆம்பளை கிட்ட வந்து எங்க வீட்டுல யார் மேடம் பேசணும்? யாருகிட்ட பேசாத அளவுக்கு பண்ணிட்டு ஆகும். ஏங்க இன்னைக்கு வந்திருக்காங்கல்ல, உங்களுக்காக தானே வந்திருக்காங்க? வந்திருக்கேன் நான், கூப்பிட்டு வந்திருக்கேன் நான். கோபத்துக்கு காரணம் என்ன? எனக்காவது ஒரு நாள் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்துருக்கீங்களா? எப்படி நாகராஜ் உங்க கூட தானே வாழ்றாங்க, அவங்க ஃபேமிலி கூட வாழ்றாங்க. அப்புறம் எனக்கே நம்பிக்கையே இல்ல மேடம் அவங்க பண்றது. தப்பு இருக்கு நான் எங்கேயாவது தப்பு பண்ணிருக்கேன் அப்படி யோசிச்சு பாத்துருக்கீங்களா? நான் பாத்துருக்கேன் மேடம். நான் சில நேரம் கோவப்படுவேன், நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு. சில டைம் என்ன பண்ணுவேன், எனக்கு மீறி இது பண்ண சொல்ல எனக்கு கோவம் வந்துடும், ஒரு அடி அடிச்சிருவேன் கையால். ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கு, சில நேரத்துல வந்து நான் அடிச்சிருவேன். சத்தியமா அதெல்லாம் நான் சொன்னதே இல்லை மேடம். தினம் வந்து வெயிட் பண்றேன், நீ வந்து இப்போ வீட்டில் பர்ச்சேஸ் பண்றதுக்கு கிளம்பி வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் வண்டியிலேயே போயிடலாம் அப்படின்னு கூட்டது உண்மை. நாங்க ஊருக்கு போக சொல்றதுக்கு மேடம், உங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணுங்க, என்னால் போக முடியல, எந்த ஆட்டோ பஸ் கிஸ் எதுவுமே வரல, என்னால் போக முடியல, சொல்லுங்க சொல்லிட்டு ஃபோன் பண்ண சொன்னேன் மேடம். நீ இப்போ நான் சொல்லிக்கிறோன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லவே இல்லை. அங்கே வந்து பைக் எடுத்துட்டு வந்து நடு ரோட்டில் நிறுத்திட்டு ஜாட்டி எடுத்துக்கின்னு என்னையும் பசங்களும் நடு ரோட்டில் ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிட்டான் மேடம். இவன் ஃபோன் பண்ணிட்டு மழை பெய்து என்னால் வர முடியல, உங்க தம்பி கிட்ட சொல்லிடுங்க என்னால் வர முடியல. ஃபோன் பண்ணாங்களா உங்களுக்கு? யாரு? மாரி. மாரி எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லையே. அன்னைக்கு நான் உங்க தம்பி வர சொன்னாங்களே, அன்னைக்கு மழை பெஞ்சிரு, நீங்க வீடு கட்டிட்டு இருக்கும் போது உங்க தம்பி கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க, என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து உங்களால ஃபோன் நம்பர் கேட்டேன் இல்லையா? நீ என்னையும் பேசாத, எங்க வீட்டு அம்மா பேசாது, அதெல்லாம் அவங்க அக்காவே தெரியும், அவங்க அக்காவே தெரியும், அவங்களால பேசாது, யாரையும் பேசாது, அப்படியே மௌனமா தான் இருக்கு. வீட்டுக்காரன் ரெண்டு பேரும் சரி இருங்க.
இவரே வந்து சொல்லியிருக்காரு என் தம்பி இப்படிலாம் கொடுமை பண்ணுறேன் எங்களுக்கெல்லாம் தெரியாமல் போச்சு அங்கே இருக்கும்போது தெரியாதனமாக எத்தனை இங்கே வச்சிட்டோம் எதனா ஒன்றுன்னா நாங்கள் தான் மாட்டி போகும்போது இவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு அவங்களுக்கு இந்த பிரச்சனை பேசும்போது எவ்வளவு பிரச்சனை இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும். ஆனா இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா இல்லையா அதுவும் தெரிஞ்சுக்கணும். நீங்க சொன்னீங்க நான் என்னுடைய ப்ராமிஸ் பண்ணது நான் வாக்குறுதி கொடுத்து அதை காப்பாத்தின சொல்றீங்க. அவங்க ஏன் அம்மா வீட்டுக்கு போகணும் அடிக்கடி தெரியல மேடம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல தெரியலன்னா இப்போ நான் வந்து அது சின்ன வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை வரும் மேடம் எங்களுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் சொல்லுவேன் கொஞ்சம் பேர் சமாதானப்படுத்துவேன் ஒத்து வர மாட்டாங்க. ஏன் எப்படி சமாதானப்படுத்துவீங்க அடிச்சுட்டு திட்டி? ஆஹா ஃபஸ்ட்டு வந்து பேசுவோம் மேடம், பேசி இந்த மாதிரி இருக்கணும் என்னோட இதுக்கு இப்படி தான் இருக்கணும், நான் வந்து இப்படி இருக்கணும், என்ன வீட்டு வாசல் வெளியில் போயிட்டு வந்து இப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், வரும்போது நல்லா மனைவி பார்த்து சந்தோஷமா இருக்கணும். சரி அவங்க எப்படி உங்களை சந்தோஷம் வைக்கல? அவங்க வந்து மூஞ்சி எப்பவுமே உம்முன்னு வச்சுனு இருப்பாங்க. கல்யாணம் பண்ண புதுசுல நல்லா இருந்தாங்க மேடம். சரி ரெண்டு வருஷம் குழந்தை போறது வேற, அவங்க அம்மா வீட்டுக்கு போறது வேற நல்லா இருந்தாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போய்க்கிறோம் சில நேரத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை வரும், கோச்சின்னு போயிடுவாங்க, போயிட்டு கூப்பிடுவேன், இப்போ ஒரு ஒரு வாரம் வரமாட்டாங்க, அதுக்கப்புறம் வருவாங்க, மறுபடியும் நல்லா இருப்போம், மறுபடியும் சின்ன ஒரு விஷயத்துக்கு ஏதாச்சும் கோச்சின்னு போவா, அதுக்கப்புறம் போனால் அவங்க வீட்டில் என்ன நடந்ததுன்னு கேட்க மாட்டாங்க. கூட்டினு வந்து நீ போவாத இங்கே இரு, அவன் எவ்வளோ நாளைக்கு தனியாக இருக்கிறானா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கண் உங்கள் காதால் கேட்டிங்களா? என் காதால் உண்மையாக கேட்டுருக்கேன். அப்படி நாங்கள் சொல்லி எதுக்கு மேடம், எதுக்கு மேடம் நாங்கள் ஒரு பொண்ணாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் போகணுமே என்ன பேச்சு மீறினா அப்படி நல்லா சொல்லி எதுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி எப்படி மேடம் சொல்லுவாங்க? கல்யாணம் பண்ணி கொடுக்குது மேடம், எனக்கும் 12 வயசுல கல்யாணம் ஆச்சு, நானும் 4 குழந்தைங்களுக்கு தாயாவினேன். ஆனா இன்னைக்கு இவங்கிட்ட பார்த்த சித்திரவதை உலகத்துல யாருகிட்டும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே கிடையாது மேடம். ஆனா அவ்வளவு ஒரு சித்திரம் அதை பண்ணி என் பொண்ணு செத்தாலும் சாப்பிட்டுன்னு 2 வருஷம் விட்டுட்டு தான் இருந்தேன். நான் பேச கூட கிடையாது, அப்படியே பேசினாடு எப்படி இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், அவ்வளவுதான். ஒரே வார்த்தை முடிஞ்சு அவங்க அப்பா தான் ஆட்சியில இருந்து பருப்புல இருந்து எப்ப நான் பசங்களை போய் பார்த்துட்டு வர்றது அவங்க அப்பா தான். அதோட என் பொண்ணு போவோம் அவ்வளவுதான், மத்தவங்க யாரும் போறது கிடையாது. யாருன்னா போனாலும் எங்க அம்மா வயசாந்து போவோம், வயசாந்து போனாலும் அது திட்டி அனுப்புவாங்க. நான் அம்மான்ற நான் பொண்ணுன்ற இதுவே மறந்துட்டேன் மேடம். எவ்வளவு 3 குழந்தைங்களும் நான் தான் பார்த்தேன், 2வது குழந்தை வயித்துல அடிச்சு சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சிருந்தாங்க. என் குழந்தை பாக்கணும்னா ஆர்வமா எல்லாத்தையும் அரிச்சு பருப்புல இருந்து சேர்த்துட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லல. வீட்டில் பிரச்சனைனா இன்னைக்கு கண்ணால் பார்த்துருக்கீங்க. ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு. இங்கே நான் பொண்ணு நல்லா இருக்கணும்னு இவங்க ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு பொண்ணு வீட்டில் வச்சுக்கணும், எந்த அளவுக்கு புருஷன் வீட்டில் இருக்கணும் அது தெரியல. பொண்ணு பாசத்தில் கண்ணு மறைச்சி உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம்
இந்த பக்கம் நாகராஜ் ஏவல எந்த தப்பும் இல்லை சொல்லும் போது ஒரே வார்த்தை நான் கேட்கிறேன். நாகராஜ், உங்ககிட்ட மனைவி நல்லபடியா வச்சிருந்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போவே மாட்டாங்க. நீங்க உங்க வீட்டுக்கு எத்தனை தடவை போயிருக்கீங்க? ஏங்க, நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு எத்தனை தடவை போயிருக்கீங்க? நான் நல்லதுன கட்டத்துக்கு எல்லாத்துக்கும் நான் போக வருவேன். போவீங்கல்ல? அங்க இருந்துட்டு உங்க புருஷன் வந்து உங்களை சித்திரவதை பண்றாரு, அதுக்காக அதை போவீங்களா? அடிச்சிருக்காரு, ஒரு வாட்டி கண்ணு வெளியே வந்திருக்கு, ஒரு வாட்டி நாலு வாட்டி தையல் போட்டிருக்காரு. சரிங்க, கோவத்துல போய் ரெண்டு நாள் இருப்பேன். எங்க அண்ணா எல்லாம் போவானுவாங்க, நான் என் பசங்க தனியா விட்டுவானா நான் போறேன்னு வந்துருவேன். சரி, வந்துருவீங்க. இல்ல, இவ்வளவு பிரச்சனை எங்களுக்கு வாழ்க்கையில இல்ல. விட்டு கொடுத்திருக்கீங்க, ஒருத்தர் விட்டு கொடுத்திருக்கீங்க. கோவமா இருந்தாலும் இவர் விட்டு கொடுப்பாரு, இவர் கோவமா நான் விட்டு கொடுப்பேன். சந்தேகப்பட்டிருக்காரா? சந்தேகம் இல்ல. அவருக்கு மெயின் பிரச்சனை சந்தேகம். நீங்க ஏன் முன்னாடியே என்ன வார்த்தை பேசுனீங்க? கிடையாது. அப்ப இந்த அளவுக்கு இவங்க இந்த மேடையில வந்து இதே மாதிரி பேசுறப்ப கை நீட்டு அடிக்கிறாங்க. அப்ப இந்த எனக்கு அசிங்கமா இருக்கு. அவங்க கிட்ட பேசுவோம், இதுக்கு என்ன தீர்வு இருக்கணும். தமிழ்நாடு மகளிர் ஆணையிலிருந்து மேடம் சங்கமித்ரா அவர்கள் வந்திருக்கிறாங்க. மேடம் வணக்கம். வணக்கம், ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. என்னால் முடியல, ஏன்னா ரெண்டு பக்கம் பார்க்கும்போது கிளியராக இருக்குது. ரெண்டு பக்கம் தப்பு இருக்குது. ரெண்டு பக்கத்தில் வந்து அந்த பொறுமைங்கிறத வார்த்தைக்கு அர்த்தம் ரெண்டு பேருக்கும் புரியல. மக்களுக்கு மத்தியில் இத்தனை பேர் இருக்காங்க, அதுக்கேறே தெரியாமல் ஒரு பொண்ணு தன் கணவர் கை நீட்டி அடிக்கிறான். கோபமுடைய உச்சக்கட்டம் மாறிக்கிட்டே இருக்குது. என் மேலே ஒரு வகையில் எங்கேயாவது தவறு நடந்திருக்கோம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் கூட, ஒரு மைண்ட் செட் கூட நாகராஜுக்கு கிடையாது. நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. இல்லை, பார்த்துட்டு இருந்தேன் ஆரம்பத்திலே. இதை பார்த்தேன், பார்த்தப்ப ஃபஸ்ட்டு நாகராஜ் பேசினது, அவங்க இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசினதை வச்சு, ஹீ யூஸ் லாட்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் அவங்க மாறி மேலே. வெர்பல் வயலன்ஸ், ஃபிசிக்கல் வயலன்ஸ் இருக்காங்க. நாள்பட இந்த வயலன்ஸ் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு கடுமையான கோபமாயி, ஐ திங்க் ஷி நீட் சம் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங். மேம், அவங்க 6 மந்த்ஸ் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க டிப்ரெஷன் போயிட்டு. அதான் டிப்ரெஷனால தான் அவங்க வந்து இப்படி பப்ளிக் பிளேஸில் வந்து அவரை வந்து இந்த மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக ஷி நீட் சம் கவுன்சிலிங். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஃபேமிலி மேட்டர்ஸில் ரெண்டு பேருக்கும் எல்லா ஜோடியுமே ஒத்து போகிறாங்க, உலகத்தில் எல்லா பேஸுமே ஒத்து இருக்காங்கன்னா அர்த்தம் கிடையாது. எல்லாருக்குமே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. ஆல் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஷுட் பி ஷார்ட் அவுட் பை தி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அன்வான்டாக தேர்ட் பர்சன் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்தாலே ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்களோட இவங்கள நாகராஜோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவருக்கு நல்லது செய்கிறதான் நினச்சிக்கிட்டு அவங்க இன்வால்வ் ஆகிறாங்க. மாரியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லது செய்கிறதா நினச்சி அவங்களுக்கு இன்வால்வ் ஆகிறதுனால தான் இந்த அளவுக்கு உச்சக்கட்டமாக இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து தன்னை சப்போர்ட் பண்ண இன்னொருத்தங்க இருக்காங்கன்னா தான் செய்கிறது நியாயம்னு அவங்களுக்கு தோணும். அவங்க செய்கிறது தப்புன்னு அவங்களுக்கு உணரவே இல்லை ரெண்டு பேருமே. அதுதான் ரீசன். ஏன்னா இப்போ மாரியோட சிஸ்டர் வந்து அவரை கை நீட்டி அடிக்கிறதுலாம் இதெல்லாம் வயலன்ஸோட அதுவும் தப்பு. எப்படி இப்போ வந்து பப்ளிக் பிளேஸ்லேயே எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் எப்படி நடந்திருப்பாங்க. இந்த மாதிரி இமோஷனலாக பேசி இவங்க வந்து பேசி பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறது தான் சண்டை இன்னும் வலுக்கிறதுக்கு காரணமே.
அவங்க ரெண்டு பேரும் தனிமையில் உட்காந்து பேசினாதான் நாகராஜும் ஃபீல் பண்ணுவார் அவங்களோட ஆப்சன்ஸை, மாரியும் ஃபீல் பண்ணுவாங்க நாகராஜோட ஆப்சன்ஸை. அதை விட்டுட்டு இன்னொருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால தான் ரெண்டு பேருக்குமே ஒருத்தரோட அருமை இன்னொருத்தருக்கு புரியவே இல்லை. ரெண்டு பேருமே கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. தான் செய்கிறது தப்பு இல்லை மேம், பட் இதில் மிகப்பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ ரெண்டு பேருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தைங்களுடைய நிலைமை என்ன? அதுதான்மா நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஃபேமிலியில் வந்து அதை தான் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சில்ட்ரனோட வெல்ஃபேரை பற்றி ரெண்டு பேருமே யோசிக்கவே இல்லை. நாகராஜ் சொல்லுங்க மேடம், அந்த குழந்தைங்க என்ன பண்ணலாம்? நீங்கள் தான் நல்ல வழி பாருங்க. மாரி, குழந்தைங்க என்ன பண்ணலாம்? மாரி மேடம், நான் ஏதாச்சும் வீட்டு வேலை செஞ்சு கூட நான் என் பசங்களை நான் காப்பாற்றிக்கிறேன் மேடம். எப்படி பார்த்துக்குவீங்கம்மா? நீங்கள் வேலைக்கு போனீங்களா மேடம்? நான் எந்த வேலை செய்ய மேடம், இப்போ இந்த இவ்வளோ தைரியம் வந்து நின்று பேசுகிறாங்க. நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? நான் இந்த வேலைக்கு போகல மேடம், வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் இருக்கு, வீட்டில் தான் பார்த்துக்குறாங்க. சரிங்க, அப்போ உங்கள் வீட்டில் தான் பார்த்துக்குறாங்க அவங்கள. அம்மா வேலைக்கு போகிறாங்களா? இல்லை, அம்மா கூட வேலைக்கு போகிறது. யா உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் சொன்னீங்க, யார் வேலைக்கு போகிறா? யாரும் வேலைக்கு போகல மேடம், தம்பி ஒரு ஆள் மட்டும்தான் வேலைக்கு போகிறது. தங்கச்சி போய் ஸ்கூல் டீச்சராக இருக்கா, அவ்வளோதான். சரி, அப்போது உங்கள் அப்பா அம்மா நீங்கள் உங்கள் ரெண்டு பசங்க இவங்க எல்லாரையும் உங்கள் தம்பி உங்கள் தங்கச்சி அவங்க ரெண்டு பேரும் தான் காப்பாற்றணும். வீட்டில் என் தம்பி போவோம் மேடம். அதான், ஸோ தம்பி தங்கச்சி இவங்க ரெண்டு பேர் தானே? ஆமாம், அவ்வளோதான். சரி, இப்போ இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் உங்கள் குழந்தைங்களுடைய படிப்பு எல்லாமே செலவு ஏற்றுக்கணும். ஓகே, சட்ட ரீதியாக நான் வேலைக்கு போகல, ஆனால் என் தம்பி தங்கச்சி தான் அவங்க வேலை அவங்கள வந்து படிக்க வைப்பாங்க அப்படி சொன்னாக்கா கோர்ட்டில் ஒத்துக்குவாங்களா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் பசங்களை நான் பார்த்துக்கிறேன் மேடம். சங்கமித்ரா மேம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுமா? மேடம், அவங்க கவுன்சிலிங் பண்ணி அவங்க கொஞ்சம் ரெண்டு பேருமே அவங்களோட ஈகோலேருந்து இறங்கி வந்தால் தான் மேடம் சேர்ந்து வாழ முடியும். இவ்வளோ ஹை ஈகோ வச்சுட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ முடியாது. அதே மாதிரி குழந்தைங்களோட வெல்ஃபேர் ஆஃப் த சில்ட்ரனை பார்க்குறப்ப பிரிஞ்சு போகிறத நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு. நான் கேட்குறேன், இவ்வளோ ஆனதுக்கப்புறம் யூ திங்க் இட் வில் ஹெல்ப்? அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க கீழே இறங்கி வந்தால் தான், ஏன்னா மாறி ரொம்ப இதாக இருக்காங்க, ஹைலி ஈகோயிஸ்டிக்காக இருக்காங்க, இறங்கி வர மாட்டேங்கிறாங்க. ஷி ஹாஸ் டு கம் டவுன், இறங்கி வரணும். வெல்ஃபேர் ஆஃப் த சில்ட்ரன் நினச்சா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி, ஏன்னா அவர் பார்த்தா ரொம்ப கெஞ்சுறாரு, குழந்தைங்க எல்லாமே இருக்க முடியாது. பட் ஹீ இஸ் ஹேவிங் ஈக்குவல் ரைட், அவங்க சொல்கிற மாதிரி அவங்க மட்டும் பார்த்துக்க முடியாது. ஹீ இஸ் ஹேவிங் ஈக்குவல் ரைட், அந்த மாதிரி இவங்களும் போய் இவருக்கு ஈக்குவலாக போய் பார்க்கறதுக்கு உரிமை இருக்குது. அதை பற்றி அவங்களுக்கு தெரியல, சட்டம் தெரியாமல் அவங்க பேசுகிறாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு. பட் இவருக்கு இருக்க உரிமை, ஏன்னா சம்பாதிக்கிறதுனால வெல்ஃபேர் ஆஃப் த சில்ட்ரன் இவர் போட்டார்னா இவருக்கும் கிடைக்கும் குழந்தைங்களோட கஸ்டடி. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? பசங்களை நீ வச்சுட்டு என்ன பண்ண போற, ஏன் அவங்களாண்ட இருந்து படிக்க வைக்க நீ என்ன பண்ண போற அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை, அவங்க சொன்னது சட்ட ரீதியாக நீங்கள் பொருளாதார ரீதியாக அப்பாங்கிறது முறையில் பசங்க வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் விவாகரத்தை வாங்கினாலும் சட்ட ரீதியாக அவர் உங்களுக்கு மாதம் மாதம் பணம் கொடுத்தாலும் பசங்க உங்கள் ஏன்னா பசங்க மைனர், ஸோ அம்மா கூட இருக்கணும்னா கோர்ட்டில் தீர்வு கொடுப்பாங்க. அப்படி கோர்ட்டில் தீர்வு கொடுத்தாக்கா வாரத்தில் ரெண்டு நாள் பசங்க அப்பா கூட போகணும்னா அதுதான் தீர்வு இருக்க போகுது. அப்படி தான் நீ நான் மொத்தமாக குழந்தைங்க நான் வச்சுக்கிறேன், அப்பாவே தேவையில்லை, அப்பா வேண்டாம் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் நினச்சிங்கன்னா முடியாது. தப்பு ரெண்டு பேர் மேலே இருக்குது, ஆனால் ரெண்டு பேருக்கு இடையில ரெண்டு பிஞ்சு குழந்தைங்க இருக்காங்க, 8 வயசு 6 வயசு குழந்தைங்க. அது புரியுதா அவங்க ரெண்டு பேருக்கும்? நல்ல வேலை பசங்க இங்கே இல்லை, உள்ளே இல்லை. இந்த குடும்பத்தை இங்கே பண்ணுற அட்டூழியம் பார்த்துட்டு, இந்த அசிங்கத்தை பார்த்துட்டு அந்த பசங்க எப்படி, பசங்க மனசு எப்படி பாடுபடும்? புரிஞ்சுதா உங்களுக்கு? யாருக்கு அது புரியுதா? என்ன புரியுது? தலையாட்டுறீங்க. எந்த அளவுக்கு இவங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுதோ, எனக்கு தெரிஞ்சு குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கவுன்சிலிங் தேவைப்படுது. இல்ல, ஸ்ட்ரிக்ட்டா அவங்கள இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் மேடம். தனியா விட்டீங்கனாலே 2 மாசம் அவங்க தனிமையில உட்காந்து யோசிச்சாங்கன்னா அவங்க குழந்தைங்களோட நலனை யோசிப்பாங்க ரெண்டு பேருமே. இல்ல, அவங்களை மாத்திக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நாகராஜ், இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் உங்க மனைவி குழந்தை உங்களுக்கு வேணுமா? வேணும் மேடம். நான் இந்த தப்பு பண்ணலை மேடம், நான் எல்லா தப்பு ஏதாச்சும் கோபமாக வந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன், வெளில போயிடுவேன். ஆனால் அவன் உண்மையிலுமே இந்த கோபம் வந்து இருக்கும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன், நான் வெளில போயிடுவேன். மீறி தப்பு தன்னை மீறிச்சுன்னா நான் ஒரே அடிச்சு வெளியே வந்துடுவேன், அவங்க என் சமாதானப்படுத்துவேன் மேடம், நான் தான் வந்து சமாதானப்படுத்துவேன். வெளியில் சொன்னால் அசிங்கம். மாரி, நீங்கள்
தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவு எடுக்கிறோம். கணவர் பிள்ளைங்களோட ஒரு குடும்பமாக ஒன்றை வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை என் அம்மா, என் அக்கா, என் அப்பா, என் தம்பி, என் தங்கச்சி இதுதான் முக்கியம் சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறீங்களா? அவர் வேண்டா, புருஷன் வேண்டா, பசங்க எப்படியாவது பிச்சை அதை எடுத்துட்டு நான் காப்பாத்திடுறேன். சொல்றதுக்கு கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அந்த வைராக்கியம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நம்ம வாழ்க்கைக்கு அது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தனா ஐயோ தினம் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு நம்ம வந்திருக்கோம்னு தோணும். எதுக்கு அழுகுற இப்ப சொல்லு, சொல்லு எதுக்கு அழுகுற? அம்மா நீங்க பேசாம இருக்கிறீங்க, நடு நடுல நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அதுதான் பிரச்சனை. முதல்ல நீங்க எல்லாரும் வாய் மூடிட்டு உட்காருங்க. எதுக்கு அழுகுறீங்க மாதிரி நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க எதுக்கு அழுகுறீங்க? மேடம் எதுக்காக மேடம் இங்க வந்திருக்காங்க எனக்கு புரியல. இனிமே பிரஷரைஸ் பண்ணி அவங்களை கொண்டு வர முடியும் தோணல எனக்கு. அவங்களை பார்த்தா அப்படி எனக்கு தெரியல. டிவி பார்த்த உடனே எல்லாரும் வந்து டாக்டர் ஆயிடுவாங்களா? டாக்டர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து சாமி கையெழுத்து கும்பிடுறேன், விடுங்க, ஒரு வருஷம் விட்டுடுங்க அவள, அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நாகராஜ் மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நான் கண்டிப்பா ஆசைப்பட மாட்டேன். எந்த அளவுக்கு தப்பு நாகராஜ் மேலே இருக்கோ அந்த அளவுக்கு தப்பு டெஃபினட்டா மாறி மேலேயும் இருக்கு. பிடிவாதம், கோபம், முன் கோபம், இந்த பக்கம் தன் மனைவி புரிஞ்சுக்கிறது ஒரு பக்குவமே கிடையாது. கவுன்சிலிங் சொன்னாக்கா நானே வீட்டுக்கு போய் கவுன்சிலிங் கொடுத்துக்கிறேன். இது சிரிக்கிறதா அழுகுறதா தலையில் அடிச்சுக்கிறதான்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நாகராஜ் மாரி ரெண்டு பேரும் அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு தனித்தனியாக வாழ்ந்து மாரிக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங், நல்ல சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட், அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அந்த உள்ளே இருக்கிறது கோபத்தை வெளியில் கொண்டு வந்து நார்மல் ஆகிற வரைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக தேவை. அது கொடுப்போம், டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணுவோம். மாரிக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியும், அந்த எல்லா உதவி நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். பட் நடுவில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்காக ரெண்டு பேர் மட்டுமல்ல, குடும்பங்கள் நடுவில் வராமல் எந்த சண்டையும் போடாமல் குழந்தைங்களுடைய மனசு பாதிக்கப்படாமல் பார்த்துக்கணும். அது மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோள் ரெண்டு குடும்பத்துக்கும். அது மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோள் இருக்கு. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நிஜத்தோடு சந்திப்போம். Till then, goodbye. நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம்.